வணக்கம். நான் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கு துவரம் பருப்பு 100 கிராம், முருங்கைக்காய் ஒன்று, கத்திரிக்காய் 2, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு பல்லு 4, நெல்லிக்காய் அளவு புளி, தாளிப்புக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் கொஞ்சோண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகாய் தாளிப்புக்கு, இவ்வளோ தான் தேவை. இப்போது பருப்பையும் பூண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சுட்டு வரலாம். வேக வச்ச பருப்பை இப்படி மசித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுருக்கேன். அது வெடிக்கட்டும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், வெங்காயம் வதங்கினதும் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, கொஞ்சம் போல் உப்பு, குழம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், மசித்து வச்ச பருப்பை அதில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது. இந்த நேரம் கத்திரிக்காயை போடலாம். முருங்கைக்காயும் போட்டுடலாம். திருப்பி 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது புளி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போது சாம்பார் நல்லா கொதிக்குது. கடைசியாக இறக்கும்போது கொஞ்சோண்டு ஜீரகமும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த சாந்தை அதில் போட்டுடுறேன். அதில் போட்டு ஒரு கலக்கை கலக்கி இறக்கிடலாம். அவ்வளோதான். முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் ரெடி.